வெல்கம் டு சிலான் வாய்ஸ் செய்திகள். இது இலங்கையின் மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கூட்டணி கட்சிக்குள் இடையில் ஏற்படுகின்ற நெருக்கடியை தீர்க்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலையீடு. பாடசாலைகளில் அனைத்து வகுப்புகளையும் ஆரம்பித்தல் குறித்து கல்வி அமைச்சின் அறிவிப்பு. இலங்கையில் ஆட்டத்தை ஆரம்பித்தது சீனா. தமிழர்களை நசுக்க அரசாங்கத்தால் சதி, கஜேந்திரகுமார் குற்றச்சாட்டு. அரசின் தீர்மானம் பாரதூரமானது, அதுரலியே ரத்னதேரர் எச்சரிக்கை. மகிந்தானந்த அல்கமகே மீது பிரதமர் கடும் சினம். பரபரப்புக்கு மத்தியில் ஸ்காட்லாந்துக்கு பயணமானார் ஜனாதிபதி. பெருமதிப்புக்குரிய ஜனாதிபதி மாமா, தமிழரசியல் கைதியின் மகள் ஜனாதிபதிக்கு உருக்கமான கடிதம். சவீந்திர சில்வாவுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் பாடசாலைகளின் அனைத்து வகுப்புகளையும் ஆரம்பிப்பது தொடர்பான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி பாடசாலைகளில் சகல வகுப்புகளையும் அடுத்த வாரத்தின் பின் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார். தினேஷ் குணவர்தன நேற்றைய தினம் கண்டியில் மல்வத்து மற்றும் அஸ்கரிய பீடாதிபதிகளை சந்தித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில், தற்போது மாணவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதோடு பாடசாலைகளில் சுத்திகரித்த செயற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாட்டில் COVID-19 தொற்று பரவல் ஒப்பீட்டளவில் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. எனவே பாடசாலைகளின் ஏனைய வகுப்புகளை மீள ஆரம்பிக்கும் தினம் தொடர்பாக அறிவித்தல் அடுத்த வருகின்ற நாட்களில் வெளியிடப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளிட்ட குழுவினர் ஸ்காட்லாந்துக்கு பயணமாகியுள்ளனர். கட்டுநாயக சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக இன்று அதிகாலை ஜனாதிபதி தலைமையிலான குழு நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்றுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி அங்கு சென்றுள்ளார். இதேவேளை ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கு எதிராக ஸ்காட்லாந்தில் புலம்பெயர் தமிழர்கள் எதிர்வருகின்ற திங்களன்று பாரிய கண்டன போராட்டத்தை நடத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீன தூதரகம் மக்கள் வங்கியின் கருப்பு பட்டியலில் சேர்த்தமையானது சீன அரசு அல்லது சர்வதேசம் ராஜபக்ஷ அரசாங்கத்தை கருப்பு பட்டியலில் சேர்ப்பதற்கு சமமானது என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார தெரிவித்துள்ளார். இலங்கை அரச வங்கியான மக்கள் வங்கி சீன தூதரகத்தால் கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலேயே பாலிதரங்க பண்டார ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், ராஜபக்சர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு கை கொடுத்தது சீனா. இப்போது அவர்களின் கன்னத்தில் அறைய ஆரம்பித்துள்ளது. இந்த அரசை கொண்டு வருவதற்காக சீனா ஒத்துழைப்பை வழங்கியதுடன் அதற்கு பிரதி உபகாரமாக இலங்கையில் தமக்கு தேவையான இடங்களை பெற்றுக்கொள்ள அவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒருபுறம், நாட்டு மக்கள் மறுபுறம் சென்றால் பெரும் விளைவுகள் ஏற்படும் என்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினர் அதுரலிய ரத்னதேரர். புறக்கோட்டையில் நேற்று இடம்பெற்ற மக்கள் பேரவையினும் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்துரைத்த அவர், தவறுகளை சுட்டிக்காட்டி அரசாங்கத்தை நல்வழிப்படுத்தும் பொறுப்பு தமக்குள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், தேசிய பொருளாதாரம், இறையாண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தோம். ஆனால் நாட்டின் வலுசக்தி தொடர்பிலான அதிகாரங்கள் அனைத்தும் அமெரிக்காவின் தனித்த ஒரு நிறுவனத்துக்கு வழங்கும் தீர்மானம் பாரதூரமானது. அரசாங்கத்தை வீழ்த்துவதும் நெருக்கடிக்குள்ளாக்குவதும் எமது நோக்கமல்ல. தவறுகளை திருத்திக் கொண்டு நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்கவே நாம் முயற்சிக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் கூட்டணி கட்சிக்குள் இடையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை தீர்க்க பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலையீடுகளை மேற்கொண்டு வருவதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷவுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் நேற்று முன்தினம் இரவு நடைபெற்ற கட்சித் தலைவர்களின் வீசீடு கூட்டம் பிரதமரின் தலையீட்டால் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் என்றும் தகவல்கள் கூறுகின்றன. யுகதனவி மின் உற்பத்தி நிலையத்தின் அரசுக்கு சொந்தமான பங்குகளை அமெரிக்கா நிறுவனத்துக்கு வழங்கும் தீர்மானம் காரணமாக அரசாங்கத்துக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் அரசியல் கருத்து மோதல்கள் ஏற்பட்டுள்ளன. அரசாங்கத்துக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையில் ஏற்பட்டுள்ள மோதலை தீர்க்க தலையீடு மேற்கொள்ளுமாறு பல அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரதமரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த கோரிக்கைக்கு அமையவே பிரதமர் பிரச்சினையில் தலையிட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதனிடையே நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் பிரச்சினை மற்றும் பொருளாதார விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாட அரசாங்கத்தின் கூட்டணி கட்சி தலைவர்களின் சந்திப்பை மாதந்தோறும் நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. திட்டமிட்ட வகையில் அனைத்து கோணங்களிலும் தமிழர்களை நசுக்கி தமிழர்கள் தொடர்ந்தும் இந்த தீவில் வாழ முடியாத நிலைமையை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த அரசாங்கம் செயற்பட்டு வருகின்றது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார்.
வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக தமிழர் பகுதியில் இடம்பெறுகின்ற சிங்கள குடியேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது மேலும் கருத்துரைத்த அவர், எல்லை நிர்ணயம் என்ற பெயரில் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்க அரசாங்கத்தால் சதி முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக அனுராதபுரத்தின் எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களை வவுனியா வடக்கு பிரதேச சபைகளுடன் இணைத்து இந்த மாவட்டத்தின் இன விகிதாசாரத்தை மாற்றியமைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இதேபோல மட்டக்களப்பு மாவட்டத்திலும் மேய்ச்சல் தரக்காணிகளை அபகரித்து சிங்கள எல்லை பிரதேசங்கள் மற்றும் புலனறுவை மாவட்டம் என்பவற்றுடன் சேர்த்துக் கொள்ளும் முயற்சிகளும் இடம்பெறுவதாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். சீன உரம் குறித்து அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கமிகே வெளியிட்டுள்ள கருத்துக்கு பிரதமர் மகிந்த ராஜபக்சே கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் பிரதமர் மகிந்த தொலைபேசியில் அமைச்சரை தொடர்பு கொண்டு கடுமையாக சாடியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சீனாவின் உரங்களை இலங்கை ஏற்றுக்கொள்ளாது என பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ சீன தூதுவரிடம் தெரிவித்தார் என அமைச்சர் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். இதனை அறிந்த பிரதமர் அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு கடுமையாக சாடியுள்ளதுடன், யார் இந்த தகவலை தெரிவித்தது என அமைச்சரிடம் பிரதமர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதோடு அமைச்சர் இந்த சந்திப்பில் கலந்து கொள்ளாத நிலையில் இவ்வாறான கருத்துக்களை ஊடகங்களுக்கு வெளியிடுவதற்கான அதிகாரங்களை யார் வழங்கியது எனவும் பிரதமர் அமைச்சரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் இவ்வாறான அறிக்கைகள் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ள பிரதமர், எதிர்காலத்தில் பிரதமர் தொடர்பாக அறிக்கைகளை வெளியிடுவதற்கு முன்னர் தன்னை தொடர்பு கொண்டு விளக்கங்களை பெறுமாறு அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மனித உரிமை மீறல்களுக்காக இலங்கையின் ராணுவ தளபதி சவேந்தர் சில்வாவுக்கு பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் ஸ்தேம் பிராந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்டீபன் டேம்ஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இலங்கையில் போர்க்குற்றம் புரிந்தவர்களை தண்டிக்க இந்த தடை பயன்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்கா உரிய நேரத்தில் இந்த தடையை விதித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இறுதிப் போரின் போது பொதுமக்கள் வைத்தியசாலைகள் யுத்த சூன்ய பிரதேசம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் சவேந்தர் சில்வா தலைமை தாங்கிய 58வது படையணியால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2019 ஆண்டு சவேந்தர் சில்வா இலங்கையின் ராணுவ தளபதியாக தரம் உயர்த்தப்பட்டார். இந்த பதவியுயர்வு அறிவிக்கப்பட்டமையை அடுத்து மனித உரிமை மீறல் விடயத்தில் சம்பந்தப்பட்டமை தொடர்பில் நம்பத்தகுந்த தகவல்கள் இருப்பதாக கூறி அமெரிக்கா அவருக்கு தடையை விதித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழரசியல் கைதியின் மகள் ஒருவர் தன்னுடைய தந்தையின் விடுதலையை கோரி இலங்கை ஜனாதிபதிக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார். பெருமதிப்புக்குரிய ஜனாதிபதி மாமா என ஆரம்பித்து அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகையில், செல்வி கம்ஷா சதீஷ்குமார், பிரான்ஸ். மேன்மை தங்கிய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே அவர்கள், இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு, ஜனாதிபதி செயலகம், கொழும்பு 1, இலங்கை. பெருமதிப்புக்குரிய ஜனாதிபதி மாமா அவர்களுக்கு, என்னை உங்களுடைய மகளாய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றெண்ணி மாமா என அன்புரிமையோடு விழித்து இன்றைய நவராத்திரி நன்னாளில் கருணை கோரிக்கையொன்றை எழுதுகின்றேன். தரம் 12 கல்வி கற்கின்ற மாணவியான நான் யாழ் வடமராட்சி இந்து மகளிர் கல்லூரியில் சுதந்திரமாக படிப்பை தொடர்ந்து வந்திருந்தேன். எனினும் தற்பொழுது தவிர்க்க முடியாத காரணத்தினால் எனது பிறந்த மண்ணை பிரிந்து தாயாருடன் புலம்பெயர்ந்து வந்து இன்று பிரான்ஸ் நாட்டில் அகதியாக வாழுகின்ற துரதிருஷ்டக்காரியாக இருக்கின்றேன். இலங்கை கடற்படையைச் சேர்ந்த விஜித நம்புவசம் என்பவர் விடுதலை புலிகளால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவருடைய மகள் நிராஜி விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த மகளின் கடிதத்தை படித்த பிரபாகரன் செஞ்சிலுவை சங்கம் பிரதிநிதிகள் ஊடாக உறவினர்களை அழைத்து விஜித நம்புவசம் என்ற அந்த கடற்படை உறுப்பினரை அவர்களிடம் கையளித்துள்ளார். அண்மையில் இந்த சம்பவத்தின் காணொளியை இணையதளத்தில் காண நேர்ந்தபோது எனது வாழ்விலும் இவ்வாறானதொரு சம்பவம் நிகழ்ந்தால் எவ்வாறு இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அதற்கேற்ப சர்வதேச சிறுவர் தினமான அக்டோபர் மாதம் 1 அரசு ஊடகங்களில் சிறுவர்கள் எதிர்பார்க்கும் அனைத்தையும் நான் பெற்றுக் கொடுப்பேன். எமது தேசத்தின் பிள்ளைகள் இழந்துள்ள அந்த அனைத்து எதிர்பார்ப்புகளையும் மிகவும் பாதுகாப்பாக மீள பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் முதல் கடமையாக உள்ளது. சிறுவர்களின் உலகத்தை மிக விரைவில் மீள பெற்றுக் கொடுப்பதற்கே எங்களுடைய ஒட்டுமொத்த திட்டங்களும் செயற்படுத்தப்பட்டு வருகின்றன என்று நீங்கள் விடுத்திருந்த வாழ்த்து செய்தியே என்னை இந்த கருணை கோரிக்கையை எழுத தூண்டியது. ஜனாதிபதி மாமா, நான் எனது அப்பாவுடன் அன்பு பாராட்டி அவர் தோளில் விளையாடி
கொஞ்சி விளையாடியது 3வது வயதில். 2008 ஆண்டு புலிகள் அமைப்புக்கு உதவியதாக என் அப்பா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு விட்டார். அப்பா செலுத்திச் சென்ற வாகனத்திலிருந்து சிறிதளவு வெடிபதார்த்தம் கண்டெடுக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டதன் பேரில் 2011 ஆண்டு நீதிமன்றம் அப்பாவுக்கு ஆயுள் கால சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியது. உயிரிழப்போ வெடிச்சம்பவமோ வெடிப்பை ஏற்படுத்தும் நிலையோ இல்லாத ஒரு விடயத்துக்கு அப்பா ஆயுள் தண்டனை அனுபவித்து எமது மொத்த குடும்பத்தையும் வேதனையுறச் செய்துள்ளது. என் அப்பாவை பிரிந்து கடந்த 13 ஆண்டுகளாக நான் படுகின்ற கவலைகளையும் வேதனைகளையும் வெறும் வார்த்தைகளில் எழுதிவிட முடியாது. அப்பா கிளிநொச்சி சுகாதார திணைக்களத்தில் சாரதியாக கடமையாற்றி வந்திருந்தார். அப்போது நாம் வாழ்ந்திருந்த கிளிநொச்சி பகுதி புலிகள் அமைப்பின் பூரண கட்டுப்பாட்டில் இருந்து வந்தது. அந்த காலத்தில் அங்கு நிலவிய போர் சூழல் எவ்வாறானது என்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அந்த வகையில் அப்பா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையின் கைதியாகவே இருந்திருக்க முடியும் என்று சின்னவள் நான் நம்புகின்றேன். கடந்த 13 வருடங்களாக எனது தாய் நாட்டின் அரச தலைவர்களுடையதும் அரசியல் அதிதிகளினதும் பாதங்களை பணிந்து அப்பாவுக்கு என்னுடன் சேர்ந்து வாழ ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை அளித்து உதவுங்கள் என பல வேண்டுகை விண்ணப்பங்களை கொடுத்து வருகின்றேன். எனினும் சிறுமி எனது எதிர்பார்ப்பு இதுவரை ஈடேறவில்லை. அப்பா ஆயுள் கைதியாக்கப்பட்டது நான் அப்பாவினுடைய அன்பிற்கும் அரவணைப்புக்கும் ஏங்குவது, அம்மா இன்று வரை தனியாக இருந்து துன்பங்களை அனுபவிப்பது, கூடி விளையாட எனக்கொரு சகோதரம் இல்லாமல் போனது, நாம் அந்நிய தேசத்துக்கு புலம்பெயர்ந்து அகதியானது என அனைத்தையும் யுத்தம் என்ற அரக்கனால் நிகழ்ந்தவைகள் அல்லவா? அந்த கொடிய யுத்தம் முடிவுறப்பட்டு 12 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இருந்தபோதும் எமது குடும்பம் இன்று வரை போர்க்கால வேதனைகளுக்குடனேயே வாழ விதிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் எனது அப்பாவை போன்றவர்களுக்கு மன்னிப்பளிக்க தயங்கப் போவதில்லை என ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திடம் தெரிவித்ததை அறிந்ததும் ஆனந்தமடைந்தேன். உங்கள் வாக்கு பலித்து எனது அப்பா விடுதலையாகி மீண்டும் எனக்கருகில் கிடைப்பாராயின் நானும் அம்மாவும் எமது தாய் தேசம் திரும்பி சுதந்திர இலங்கையர் என்ற பெருமிதத்துடன் அப்பாவோடு சேர்ந்து வாழும் அதிர்ஷ்டம் பெற்றவர்களாக இருப்போம். அதிபதி மாமா, தந்தை அந்தஸ்தை தாண்டிய தாங்கள் தாத்தா என்ற ஸ்தானத்தை அடைந்து உங்கள் பேத்தியை தொட்டு தூக்கி அணைத்த அந்த தருணம் உங்களை மெய்சிலிருக்க வைத்ததாக முகநூலில் பதிவிட்டிருந்தீர்கள். மகிழ்ச்சி. இதே போன்றதான ஒரு தருணத்துக்காகவே நானும் அப்பாவும் கடந்த 13 ஆண்டுகளாக காத்திருக்கின்றோம். என்னுடைய மாங்கழிய பருவத்துக்கு முன்னர் அப்பாவின் மடியிலிருந்து அவருடைய சவர முகத்தை வருடி சந்தோஷிக்கும் பாக்கியத்தை தங்களால் பெற்றுத்தர முடிந்தால் இந்த மகளுக்கு அதுவே போதும். எனது இந்த கருணை வேண்டுகோளை நிச்சயமாக உங்களது அனைத்துக்கும் முன் சிறுவர்கள் என்ற எண்ண கருவிலான சுபிட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டம் கவனத்துக்கு உட்பட வேண்டுமென்று கடவுளை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு மகளாக செல்வி கம்ஷா சதீஷ்குமார்.